முந்தைய நாளை விட குறைவாக பதிவு. நாட்டில் கோவிட்-19 தொற்று பாதிப்புக்கு இலக்கானோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 5,516 பேருக்கு அத்தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட்-19 சம்பந்தப்பட்ட மேலும் 69 உயிரிழப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவர்களில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டவர்கள் என கோவிட் நவ் அகப்பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாட்டில் கோவிட்-19 காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 28,062 அதிகரித்துள்ளது. நாட்டில் கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்ட 2,396,761 பேரில் 1.2% விழுக்காட்டினர் உயிரிழந்துள்ளனர். சபா மாநிலத்தில் இன்று தொடங்கி பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்படுகிறது. அதற்காக ஏறக்குறைய 60,000 முனைமுக பணியாளர்கள், 193,953 முதியோர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹஜிஜி நூர் அறிவித்துள்ளார். இந்தோனேசியாவின் பிரபல உல்லாச தீவான பாலிக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமா? கோவிட்-19 தடுப்பூசியை முழுமையாக பெற்றுவிட்டதற்கான சான்றிதழ், பயணத்திற்கு 72 மணி நேரத்திற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட கோவிட்-19 பரிசோதனை முடிவு, சுகாதார காப்புறுதி விசா இவை இல்லையெனில் அந்த எண்ணத்தை கைவிட்டுவிடலாம். அத்தீவை சென்றடைந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் மறுகணமே தேர்ந்தெடுக்கப்பட்ட 35 ஹோட்டல்களில் ஏதாவது ஒன்றில் 5 நாட்களுக்கு தன்னிலை தனிமைப்படுத்தலுக்கும் உட்படுத்தப்படுவர். பண்டோரா ஆவண விவகாரம். அவ்விவகாரத்தில் உண்மையை சொல்வதிலிருந்து தமது வாயை அடைக்க முற்பட்டால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRMக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். மாறாக அவ்விவகாரம் குறித்த பேச்சுக்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் என அவர் சூளுரைத்தார். முன்னாள் காதலியை பின்தொடர்ந்து நாளுக்கு சுமார் 180 முறை அவருக்கு தொலைபேசி வழி கொலை மிரட்டல் விடுத்த ஆடவர் கைது. இத்தாலி ரோமை சேர்ந்த அந்த 56 வயது ஆடவர் சம்பந்தப்பட்ட பெண்ணின் வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளார். காதலியை கொன்றால்தான் இந்த கதை முடிவுக்கு வரும் எனும் தமது புதிய மறுட்டலையும் அவர் விடுத்துள்ளார். பன்றியின் சிறு நிறகத்தை மனிதருக்கு மாற்றி அரிய சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரோபர்ட் மொன்ட்கோமெரி. மனிதரின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை பாதிக்கா வண்ணம் மரபணு மாற்றங்களுக்கு உட்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் சம்பந்தப்பட்டவரின் சிறுநீரகம் தற்போது சீராக செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூளைச்சாவு அடைந்த ஒருவரின் குடும்ப உறுப்பினர்களின் அனுமதியுடன் ஆய்வுக்காக இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. சிறுநீரக தானத்தை எதிர்பார்த்து காத்திருப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இது ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.